Relationships I never meant to last. ஹே காய்ஸ் வெல்கம் டு சென்னை கீக்ஸ் நான் உங்க ஸ்மித் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக்கியோட கண்டினியூஷன் தான் பாக்கி ஏன் அவங்க அப்பாவை டார்கெட் பண்றான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைகை டோர்னமெண்ட்டில் ஏன் வந்து சைனீஸ் விசஸ் அதர் கண்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் உள்ள போலாம் வாங்க அந்த கலட கட்ட கபு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அந்த டீம்ல இருந்து அடிச்சு போட்டு அவன் பையனையும் அப்புறம் அவன் ஃப்ரெண்டையும் வந்து அந்த டீம்ல இறக்குறான் அதாவது டோர்னமெண்ட்லேருந்து இருந்து வெளியே ரெண்டு பேர் இருக்கிறான் ஏன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் தான் ஜெயிக்கணும்ட்டு அது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்சூன்ட்டு அவனோட பையன் அவனோட நூற்றி இருபது வயசு இருக்க சொல்ல பிறந்திருக்கான் பாரு ஒருத்தனுக்கு கல்யாணம் வரது பெரிய விஷயம் நூத்தி இருபது வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வேற பெற்றிருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டரு அதாவது நிறைய மர்டர் பண்றான் அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்கிறாங்க இந்த விஷயத்த போய் ரெச்சு வந்து இவங்க டீம் கிட்ட சொல்றாரு அதாவது அவங்க எதிர் டீம் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வந்து மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு நம்ம யூஜர் துளி கூட பயப்படுவா இல்ல அவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் மொத்தமா கூட வர சொல்லு அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபைட்ல ஃபர்ஸ்ட் யாரு கூட சண்டை போட்டு போறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து பயங்கரமான ஃபைட்டர் ஒருத்தர் வந்திருக்காரு சொன்னா அவர் தான் மோதுறாரு அவர் யாரு கூட மோத போறாருன்னா என்னோட ஃபேவரட் ட்ரோலி கோல்மேன்னு சொல்லியிருக்கேன் ஒலிவா அதாவது பிஸ்கெட் ஒலிவா தான் மோத போகிறான் இப்போ இந்த ஃபைட் பயங்கரமாக இருக்கும் போது என்ன நடக்க போகுதுன்னா நான் எப்பவுமே வந்து கதைக்குள்ளே ஃபைட்டை சொல்லுவேன் இதில் வந்து கதையை தான் கதை தான் ஃபைட்டு அதனால் நான் ஃபைட்டை சொல்லி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சுபுன் ரான் அப்படின்ற வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் இவன் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிவா மோத போகிறாரு இப்போ ரெண்டு பேரும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது அவன் என்ன பண்ணுறான் கூலாக பாக்கெட் உள்ள கை வச்சுட்டு நிற்கிறான் இவன் பார்த்தீங்கன்னா ஒலிவா ஒரு அடியில் நான் அடிக்கிறான் அடியை பிளாக் பண்ணிட்டான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் பாக்கெட் அப்படின்ற ஒரு யுத்தியை வந்து அவன் கையாடுறான் அது மூலியமா பாத்தீங்கன்னா ரொம்ப பாஸ்ட்டா செயல்படுறான் பாக்கெட்ல கை விட்டு இருக்கான் திடீர்னு பாத்தீங்கன்னா அடிக்க போனா பிளாக் பண்ணிட்டு அடிச்சிடறான் இந்த மாதிரி செம்ம அடி வாங்குறான் ஓலிவா வந்து பயங்கர அடி வாங்குறான் ஓலிவா என்ன பண்றான்னா அதை விட்டு பயங்கரமான ஒரு இத்தியை வந்து கையாடுறான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்றதை ஒன்னொருத்தர் பண்ணா நம்மளுக்கு செம்ம காண்டாவும் அதை தான் இப்போ ஓலிவா பண்றான் என்னன்னு பண்றோம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் பாக்கெட் அவன் வந்து ஃபேண்ட் போட்டுருக்கான் அவன் பாக்கெட்டுல கை விட்டுருக்கான் அது ஒரு நியாயம் ஓலிவா பாத்தீங்கன்னா வெறும் ஜெட்டி தான் போட்டுருவான் அந்த ஜெட்டியோட ரிப்புக்குள்ள கை விட்டுட்டு ஹேண்ட் பாக்கெட் நீங்க நானும் பண்றான் அப்படின்ற மாதிரி அவன் வெறுப்பேத்தி என்ன பண்ணுவான் அவன் தலையை பிடிச்சிட்டு உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு தலை பக்கத்து போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி பக்கத்து ஊருக்கு தலையை போட்டு ஒரு டிச்சு ஒன்று வைப்பாங்க பாருங்க மூக்கில் இருந்து வாழை மரம் வரும் வாழை என்ன ரத்தம் தான் அப்படி தெரியும் அப்படி தெரிய வச்சு மறுபடியும் ஒன்று ஒரு டிச்சு வச்சு இந்த மேட்ச் ஜெயிக்கிறான் ஓலிவா இப்போ பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி வந்து முன்னிலையில் இருக்காங்க சைனீஸ் ஒரு ரவுண்டு தோத்துட்டாங்க இப்போ ரெண்டாவது ரவுண்ட் நடக்க போது ரெண்டாவது ரவுண்டு முக்கியமான ரவுண்ட் யார் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கியன்மா அன்மா அப்புறம் சின்சு சின்சு அந்த கிளாடு கட்டோட பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இன்ட்ரோ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் பசங்க இப்போ ஃபேமஸ் ஆகலையா பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த கிளாடு கட்டோட பையன் பையன் வந்து ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி நிற்கிறான் கர்லிங் யாரெல்லாம் வச்சு பயங்கரமாக நின்னான் பாக்கி போனான் அவன் அடிக்கு வந்தான் பிளாக் பண்ணிட்டு ஒரு அடி ஒரு அப்பர் கட்டு தான் அவனை முடிச்சுட்டு பாக்கி வின் பண்ணிட்டு உள்ளே போயினே இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கட்டை வந்து நீ என் மிஜமாகவே என் பையன் தானா அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் அவன் பையனாக இருக்குது சந்தேகம் இல்லை இன்னும் இவங்க அப்பனோட இவன் பவர் பார்க்கல அதனால தான் இவ்வளோ நெக்லாக பேசுறான் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மூணாவது மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்சில் அதர் கண்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை வந்து ஜெயிச்சே ஆகணும் சைனீஸ் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ஸு எல்லாரோட ஃபேவரட் ரெட் தான் வராரு ரெட் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் ஏன்னா ரெட் ஷூட ஃபைட்டில் எல்லாமே ஒரு காமா இருக்கும் இப்போ ரெட் ஷூட மோத போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கு தான் மோத போகிறாரு நம்ம ரெட் ஷூ இப்போ ஜாக்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் வச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசி மாய்க்கிறது அதாவது மேட்ச் போய் நேரு சொல்ல பேசி மாய்க்கிறாரு இதுதான் நடக்குது ரெட் ஷூ போனவனே கை கொடுத்து நீ வந்து என் கூட வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்கள ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாரு அதுக்கு ரெட் கை கொடுக்குறாரு அது ஏமாத்து வேலை அவனை அப்படியே கையை பிடிச்சி வெளிச்சு தள்ளுறது தான் அவரோட பிளான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஏன்னா ரெட் ஷூட ஸ்ட்ரென்த் வந்து அசாத்தியமானது அதை இப்போ தான் வந்து நம்ம ஜாக்கு பார்க்குறாரு பயங்கரமாக வந்து அவன் ஒரு ஒரு வாட்டியும் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துறான் அவன் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெச்சு பண்ணிடுவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெச்சுக்கு கை கொடுக்குறாரு ரெச்சு வந்து கையும் கொடுக்குறாரு இப்போ ஜாக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பிரைன் ஸ்மாக் தெரியும்ல அந்த ஸ்மாக் தான் போட்டு கையை லாக் பண்ணி கையை உடச்சிடறான் ஒரு கையை உடச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் வெளியே வராங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெச்சுக்கு சரியான ஃபேன்ஸ் இருக்காங்க சைனாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் வெளியே வர சொல்ல என்ன அசையும் பார்த்தீங்க நீங்கள் போங்க நான் பார்த்து ரெண்டு மாதிரி ஒரு கையிலேயே வந்து ரெச்சு சண்டை போகிறாரு அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாருன்னா உன் கை வந்து உடையல டிஸ்லொகேட்டும் ஆயிருக்கு நான் வேணால் சரி பண்ணுறேன் அப்படினாரு மறுபடியும் நம்பாதீங்கன்றாரு அவன் சரியும் பண்ணாத சரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் அவனோட ஆங்கிளில் இருக்க அக்கூ பஞ்சர் முறையில் பார்த்தீங்கன்னா அவரோட காலை லாக் பண்ணுவான் ரஷ்ஷும் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட தாடி வந்து பிச்சு எழுஞ்சிடுவாரு இதுக்கப்புறம் ரஷ்ஷு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ஷீல்டு மாதிரி ஒரு உடம்ப வந்து கூனி குருவி வச்சுட்டு அடி வாங்கிட்டு இருப்பான் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கு அடி வாங்கிட்டு இருப்பான் ரச் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு பயங்கரமா திடீரில் எழுந்து பார்த்தீங்கன்னா வேதலாம் பட்டத்தில் தலை ஒரு பேக் டிச்சு வைப்பாரில் அந்த மாதிரி ஒரு டிச்சு வச்சிருக்க ரிச்சு பார்த்தீங்கன்னா ரிச்சு கோவப்பட்டு பயங்கரமா நட்டி அடிச்சு வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச சைனீஸ் ஒரு மேட்ச் வின் பண்றாங்க இப்போ இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த ரெண்டு மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா அதாவது அதர் கண்ட்ரி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா அதர் கண்ட்ரி ஜெயிச்சிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் இல்லனா இல்ல அப்படின்ற மாதிரி நடக்குது இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா யூஜூர் அன்மாக்கும் அப்புறம் அந்த கலட் கட்டியா தான் நடக்க போகுது இப்ப கலட் கட்ட வீல் சேர்ல வந்தவன் யூஜூர் அன்மா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தை வந்து வீல் சேர் தள்ளினே ஒரு ரவுண்ட் அடிக்கிறான் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 147 வயசாவது இது வரைக்கும் நீ என்னெல்லாம் இழந்த என்னெல்லாம்

ஸ்ட்ரென்த்துன்றது உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்குது ஸ்ட்ரென்த்துன்றது அதாவது மனத்தத்துவ முறையை வந்து கையாளுவான் மனத்தத்துவ முறையை கையாளி இத்தனை வருஷமாக அவன் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவன் மசிலெலாம் இறுக்கி சின்னதாக வச்சுருப்பான் அதுதான் அவன் உள்ளேறது காரணம் அந்த மசில் எல்லாம் இருபு மாதிரி இருக்கும் அதை தான் இவன் சொல்லுவான் அதெல்லாம் ஓகே இனிமேல் மேட்சிக்கு போனாவா அப்படின்ற மாதிரி யூஜிரோ ஆன்மா ரெடி ஆவான் யூஜிரோ ஆன்மா வந்து இவனை டேஞ்சரஸான ஆள் தான் மோத போகிறான் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஜிரோ ஆன்மா பார்த்ததுலேயே இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் இருப்பான் ஏன்னா இவன் நூறு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருக்கான் நூறு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நூறு வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருக்கான் இதுக்கு நடுவில் வந்து பாக்கிய ரெட்ஸு உங்களோட பேசிட்டு இருக்காங்க ரெட்ஸு வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா நூறு வயசு ஆள அடிச்சுட்டு உங்க அப்பா பெரிய ஆளுன்னு பேர் வாங்கிட்டு போறான்டான்ட்டு அப்படின்னு சொல்றான் நூறு வருஷம் ஆளுன்னு சொல்லாதீங்க அந்த ஆள் நூறு வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கான் அவன் நூத்தி நாற்பத்தி வயசு நீங்க என்ன ஏமாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பாக்கி சொல்றான் இந்த மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அந்த கிரட கட்ட வந்து பயங்கரமான ஒரு டெக்னிக் கத்து வச்சிருக்கான் ஷவோரி அப்படின்றாங்க அந்த டெக்னிக் ஷவோரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்துல பறக்க இறகு மாதிரியும் அவங்க உடம்பு இருக்கும் அடிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா காத்துல மறந்து மறுபடியும் நின்றுவான் அவனுக்கு வலிக்குதா இல்லையானே கூட தெரியாது அப்புறம் உணர்வு மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பவரில் பஞ்ச் பண்ணுறீங்களோ அதே பவரில் ரிட்டர்னில் வந்து பஞ்ச் பண்ண முடியும் அவங்களால அதுதான் வந்து அவங்களோட பவர் ஷவர் யூஸ் பண்ணுற ஒன்னையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம யூஜி ரொன்முக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனை சின்ன வயசுலேருந்து ஊர் ஊராக போய் சண்டை போட்டிருக்கான் இவனுக்கு தெரியும் யூஜிரவன்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு கட்டியை பார்த்து பயந்து ஓடுவான் என்னன்னா இவன் பயந்து ஓடுறான் நானே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னால் யூஜிரவன்மா வந்து வேர்ல்டு ஸ்டாங்கஸ்ட் மேன அவன் பயந்து ஓடுறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஜி ரவான்மா வந்து அந்த தாத்தா ஒரு அடி அடிச்சிட்டான் அந்த அடி வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து யுஜி ரவன்மாவுக்கு பட்டான் அவன் அடி அவனுக்கே வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் யூஜி ரவுண்ட் அதுதான் அந்த தாத்தா அடிக்க போறான் அந்த அடியில இருந்து யூஜி ரவுண்ட் தப்பிப்பான் அந்த ஸ்டேடியத்தோட ஒரு பகுதியே வந்து நாசமாயிடும் நாசமாயிடும் நான் சொல்றது வீரில் விட்டுரும் அந்த அடியில அந்த மாதிரி ஒரு அடி அது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பேசினே சொல்ல வீல் சேர் தீக்கி அடிக்கிறான் நம்ம யூஜி ரவுண்ட் மாமா யூஜி மா வந்து யாருமே நம்மள யூஜி மா ஒரு விஷயம் பண்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷவோரி யூஸ் பண்றான் ஷவோரி ஜஸ்ட் பார்த்ததால கத்துக்கினா நூறு வருஷம் ஒரு ட்ரைனிங் எடுத்ததை இவன் பார்த்ததால கத்துக்கினா அப்பனா யூஜி ரவுண்ட் மா எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீங்க பாருங்க பண்ணுறாங்க எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னடா சௌகரிய கற்றுக்கான்ட்டு நீயும் சௌகரிய வச்சு என்ன அடிக்க போறியானு கிழட்டு கேட்ட கேட்க நம்ம யூஜி ரன்மா சொல்கிறேன் அதெல்லாம் பய ஸ்டைலு என் ஸ்டைல் ஒன்று இருக்குது அதுலேயே ஒன்று அடிக்கிறேன் அப்படின்ட்டு யூஜி என்ன பண்ணுறான்னா அவன் சட்டையை கிழிக்கிறான் கிழிச்ச உடனே ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க யூஜி ரன்மா முதுகில் பேக் இருக்கும் அது மட்டும் இல்லை அவனோட முதுகில் டிமேன் ஃபேஸ் இருக்கும் அதாவது நம்ம பிராக் வந்து டேட்டு போட்டிருப்பார்ல முதுகில் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி ரன்மா இருக்கும் முதுகில் கட்டிங்ஸ் வர்றது எவ்வளோ கஷ்டம்ட்டு உண்மையான பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு டிமேன் ஃபேஸே வச்சுருக்கான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அது மட்டும் இல்லாமல் பேக்கும் இருக்கும் பின்னாடி அந்த மாதிரி ஒரு உடலோடு வச்சிருப்பான் அதை பார்த்த உடனே அந்த தாத்தா என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் கட்டிக்காத தான் நினச்சேன் உனக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்கில் நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது முதுகில் டிமேன் ஃபேஸ் இருக்குன்னு போய் சொன்னாங்க தான் நினச்சேன் அதுவும் உண்மையாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் சரி நீ என்னோடய ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து அடிக்க வரான் இப்போ அந்த தாத்தாவுக்கு என்ன கட்டுறானா நம்ம யூஜிரோன்மா முழு பவரை காட்டி ஒரு பஞ்ச் அடிக்க வரான் அந்த பஞ்சுக்கு முன்னாடியே அந்த தாத்தா செத்துடுறான் அந்த ஃபோர்ஸ்லேயே அதாவது சிரஞ்சீவி படத்தில் பார்த்தீங்கன்னா மூஞ்சாண்டு அடித்தவனே காத்து வரும் அதுக்கப்புறம் வில்லன்ஸ் எல்லாம் ஊந்துருவாங்களா அந்த மாதிரி தான் ஊந்துடுறான் தாத்தா செத்துட்டாருன்றாங்க ஆனா அவன் சாவல மேட்ச்ல இருந்து தோக்க கூடாதுன்றது கோசம் டிரா பண்ணுன்றது கோசம் தோத்த மாதிரி நடிச்சுட்டு வெளியே போயிட்டான் அந்த தாத்தா இதுக்கப்புறம் யூஜிரோன் மக இங்க வேலை இல்ல இதுக்கப்புறம் மேட்ச் டிரா ஆகுது இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கி அன்மக ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு சொல்லல அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து முகமது அலி ஜூனியருக்கு ரொம்ப பிடிச்சிரும் முகமது அலி ஜூனியர் என்ன பண்றான்னா நீ எனக்கு வேணும் அதனால நான் பாக்கிய தோக்க அடிக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து இதை உடன்பாடே இல்லை ஏன்னா அவன் பாக்கிய லவ் பண்றான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜூனியருக்கும் பாக்கிக்கும் தான் சண்டை நடக்க போகுதுன்ற விஷயம் இதுக்கு நடுவில் முகமது அலி ஜூனியர் என்ன முடி பண்றாங்க பாக்கி இதுக்கு முன்னாடி தோக்கடிச்சவங்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்தவங்க கிட்டையும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறான் பாக்கி தோக்கடிச்சவங்களை தான் இவன் டார்கெட் பண்ணி போறான் அந்த மாதிரி ஒரு மூணு பேர் கிட்ட போறான் அந்த மூணு பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிபுக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி பிகினிங்லேருந்து இருக்காரு அவரு கிட்ட தான் வந்து முகமது அலி ஜூனியர் சண்டை போடணும்னு போறான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜூனியரை பத்தி அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது ஆனா அவருக்கு அவனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்த சொல்ல சிபுக்கு என்ன சொல்றாருன்னா நீ வந்து திறமையானவனாக இருக்கலாம் ஆனா வந்து பாக்ஸிங்கே வந்து நூறு வருஷமா தான் இந்த உலகத்துல இருக்கு நூற்றி தான் இருக்குது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எத்தனை வருஷம் இருக்குன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ முகமது அலி ஜூனியரை கணிக்கவே இல்லை அவர் முகமது அலி ஜூனியர் எவ்வளோ ஃபாஸ்ட் தான் காட்டுறாங்க நடுவில் முகமது அலி வந்து முகமது அலி ஒரிஜினல் முகமது அலியை காட்டுறாங்க அதாவது அறுபது வயசு முகமது அலியாக காட்டுறாங்க முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது வயசுல இறந்துட்டாரு ஆனால் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த முகமது அலி இந்த கேரக்டர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இந்த பாக்கி சீரீஸ்ல உருவாக்கியிருக்காங்க இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா சாவரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் ஒரு நரம்பு தளர்ச்சி வந்துச்சு அந்த கேரக்டர் தான் இதில் போட்டிருக்காங்க நரம்பு தளர்ச்சி வந்தால் முகமது அலி அவர் தான் இதில் போட்டிருக்காங்க அவர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு சொல்ல உங்கள் ஃபாஸ்ட் யாரும் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க என்னோட பையன் ஒருத்தர் காணுறாரு அவங்க பையன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாத்தாவை ஜெயிச்சிட்டான் அதாவது அவனோட பஞ்ச் மூலியமா ஜெயிச்சிட்டா இப்போ ரெண்டாவது ஒருத்தனை சூஸ் பண்றான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப்போ உரைச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் கேட்டுறாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தான் இருக்கும் இன்னொரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃபைட்ல தான் இருந்திருப்பான் அவனும் வந்து ஒரு பாத்தீங்கன்னா பயங்கரமான அண்டர் அண்டர்க்ரௌண்ட் ஃபைட்ரு அவன் கூட இப்போ சண்டைக்கு போறான் முகமது அலி ஜூனியர் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தியோக கையாளுறான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் ஹேண்ட் பாக்கெட் ஹேண்ட் பாக்கெட் யுத்தி கையாடணும் முகமது அலி ஜூனியர் ஏற்கனவே வந்து அதை ஒரு சண்டையில பார்த்துட்டான் அதனால் பார்த்தீங்கன்னா அவனும் அதை கணிச்சிட்டான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜூனியர் வந்து உணர் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறான் அவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போனால் கண்டிப்பாக வந்து நீ பஞ்ச் பண்ண போனால் அதை பிளாக் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி முகமது அலி ஜூனியர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூளையை யூஸ் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா அடிக்க போகிற மாதிரி கிட்ட போய் நிறுத்திட்டு அவனோட பஞ்சு அடிக்க வந்த குறைச்சி அடிக்க வர பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இவன் அவன் பண்ண வேண்டியதான் இவன் பண்ணிவிட்டு இவன் வின் பண்ணிட்டு வந்துடுறான் இவனை மூணாவதாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறான் பாருங்க கண்டிப்பாக அந்த ஆள் அவன் செலக்ட் பண்ணியே இருக்கக்கூடாது இவங்களோட இவன் யாரை கட்டி நிறணும் அதுதான் உண்மை இதுக்கு நடுவில் வர இவர் வந்து பாக்கியோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு அந்த மூணாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட்மா பாக்கி ஒரு அண்ணன் ஒருத்தர் அவன் தான் பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட்மா அதாவது யூஜிரோ அன்மாவோட முதல் பையன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட்மா வந்து சீசன் ஒன்ல தோக்கடிச்சிருப்பான் அதுதான் சீசன் ஒன்னோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவனை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதை தான் ஜெயிச்சிருப்பான் இப்போ ஜாக் அண்ட்மா பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்ல பார்த்ததுக்கும் சீசன் டூல பார்த்ததும் பயங்கரமான டிஃப்ரெண்ட் ஜாக் அண்ட்மா ஏற்கனவே பயங்கர ஹைட்டு இதில் வேற கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் இப்போ பாத்தீங்கன்னா அவன் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணி பெருசாயிட்டான் இதை சொல்லவே சொல்றாங்க நீ ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றமே ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சாப்பிட்டு இவன் வந்து சண்டை கூப்பிடுறான் சண்டைக்கு போறான் ஜாக்க அடி ரடியில அவன் மூஞ்சி முகர கிஞ்சி நாக்கு வந்து பொங்கி நிற்கு ஒரு மொன மட்டும் தான் ஒட்டி நிற்கு நாக்கு மூஞ்சில அந்த மாதிரி ஒரு ரெடி முகமது அலி இனிமேல் சண்டைக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரெடி வச்சா பாருங்க ஜாக்க அவனுக்கு பைத்தியமே விட்டுச்சு என்னடா சொல்றீங்க பாக்கி இவனை ஜெயிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இவரு வந்து நாக்குல

மியதான் முகமது அலி பாத்தீங்கன்னா அறுபது வயசுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நரம்பு ஸ்டேஜில் வந்து அவரோட பாக்ஸிங்லாம் போட்டு அதாவது எதிராளி இல்லாம ஷேடோ வாங்க அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு அந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அவர் வந்து அஞ்சு வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அவர் கூப்பிட்டு முகமது அலி ஜூனியரை குத்து குத்துன்னு கொத்துறாரு அப்பா நீங்க சாதாரண ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்றாரு ஆனா முகமது அலிக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்க பையன் வந்து அவருடைய தெரியும் இதுக்கப்புறம் முகமது அலி ஜூனியரை வந்து முகமது அலி ட்ரெயின் பண்றாரு இதுக்கப்புறம் பாக்கி விசஸ் முகமது அலி ஃபைனலி இந்த இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட் இதில் என்ன நடக்க போகுதுன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மூணு பேர் கூட சண்டை போட்டவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து முகமது அலி ஜூனியர் தான் ஜெயிப்பான் ஏன்னா வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவன் ஃபாஸ்ட் அசாத்தியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோசம் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் இது இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலியை அடிச்சிடறான் அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கிடுக்கு பிடி பிடிறான் அந்த கிடுக்கு பிடி தான் பாக்கியோட ப்ரெஷர் இது அவங்க அப்பா மேலே போட சொல்ல அவனுக்கு ஒன்றுமே ஆகல அவங்க அண்ணன் மேலே போட சொல்ல லைட்டாக எஃபெக்ட் ஆச்சு ஆனால் முகமது அலியே இது பயங்கரமாக பாதிக்குது பாதிக்குதுன்னா முகமது அலி பயங்கர பயங்கரமாக ஐடி வாங்கியிருப்பான் இப்போ தான் ஹீல் ஆகிருப்பான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா ஹீல் பண்ணியிருப்பான் ஒரு வார்த்தை சொல்லி டக்குன்னு முகமது அலி உள்ளே என்ட்ரு ஆகி பாக்கி ஒரு அடி அடிச்சு அவங்க பையனை காப்பாற்றுறாரு நான் பண்ண தப்புன்னு நினச்சேன்னா நீ இங்கேயே கொண்டுடு உங்களுக்குள்ளே இருந்த மிருக வந்து வெளியே வந்துச்சு என்ன தான் இருந்தாலும் யூஜிரான் மா பையன் தானே அவனுக்குள்ளேயும் மிருகம் தானே இருக்கும் இந்த ஃபைட் முடிஞ்ச உடனே பாக்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு அவனை சிம்பிளாக அடிச்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரிலாம் சொல்லாத பொண்ணுங்கனாலே உசு பேத்தது அடிச்சிக்க முடியாது நம்ம எல்லாரும் தெரியும் பாக்கி வந்து அசால்ட்டாக வந்து அதை மேனேஜ் பண்ணுறான் இந்த மாதிரிலாம் நீ பேசாத நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி முகமது அலி ஜூனியர் வச்சிருந்தாலும் எனக்கு அதே ஈக்குவலாக மொதல் அவன் என்ன என் ஆளுக்கு ஈக்குவல் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்புறம் அந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கி வந்து முகமது அலி ஜூனியர் அச்ச மமதியில் என்ன பண்ணுறாங்கன்னா யூஜி ரான் மகோ ஃபைட்டு கூப்பிட்றா மறுபடியும் காலகாலமாக இவன் கூப்பிட்டுட்டே தான் இருக்கான் ஃபஸ்ட் சீசன்லேருந்து கூப்பிட்டுட்டே தான் இருக்கா இது வரைக்கும் அவங்க அப்பா தோக்கடிக்க முடியல இப்போ தோக்கடிக்க முடியும்னு அவன் நம்புறான் ஆனாலும் அது நடக்குமான்ற டவுட் தான் இது பார்க்கணுன்னா நம்ம தேர்ட் சீசனில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு வேற சீன் கட்டுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஜெயிலில் வந்து ஒரு பயங்கரமான திருப்தி தீவிரவாதத்தை அப்படி சொல்லலாம் இவ்வளோ இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தவன் அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இவ்வளோ நாள் ஜெயிலில் வந்து வந்து திடீர்னு தப்பிக்கிறான் தப்பிச்சது மட்டும் இல்லை கொடூரமாக போலீஸுங்களாம் அடிச்சு போட்டு சொல்கிறான் அவனோட கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா டோக்கிய சிட்டியை சின்ன பண்ணமாக்குறது அவனை அடக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய டீமை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த டீமை இப்போ தேடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் போகிறாரு அந்த போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் போகிறாரு அந்த டீம்னால் இப்போதைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த டீம் எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ஸு பாக்கி அதுக்கப்புறம் யூஜிரோ அன்மா தான் யூஜிரோ அன்மாவுக்கு பிடிச்சதே சண்டை போடுறதுன்னு தெரியும் அவங்ககிட்ட போயிட்டு யாருன்னா நான் தான் நாளே அவங்கள அடிச்சு முடிச்சுட்டு வந்துருவான் அந்த மாதிரி நிறைய பேர் கரெக்ட போறாங்க முதல்ல ரோபோ சங்கர் மாதிரி மாறினால அவங்க கிட்ட காட்டுறாங்க அவனை பார்த்தீங்கன்னா ரிச் வந்து கண்டம் பண்ணிருப்பார் உணர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணியை நோடி இருப்பாங்க அவன் காதையும் இது பண்ணிட்டு மார்சியல் ஆர்ட்ஸால எவ்வளோ சைடு எஃபெக்ட் வரும் அதாவது ஃபிசிக்கல் அட்டாக்னால எவ்வளோ சைடு எஃபெக்ட் ஆகும்ன்றது தான் இந்த எப்பிசோடு அது மட்டும் இல்லாமல் சீசன் த்ரீயோட இன்ட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டேஞ்சரான வில்லை வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டான் அவன் கண்டிப்பாக வந்து ஒரு அடியில் எல்லாரையும் கொல்ல முடியும் சாதாரண ஆளுங்களை அந்த மாதிரி ஒரு ஆள் இவனை பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு சீசன் டூ முடிச்சிருக்கான் சீசன் த்ரீ போட்டவனே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் பாக்கி இதுக்கு முன்னாடி வந்த மூணு சீன்லேயே கொஞ்சம் வீடியோ போடலையே அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கேரக்டர் எக்ஸ்பெளைன் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு கேரக்டர் எக்ஸ்பளைன் பண்ணால் கது கண்டிப்பாக ஸ்டோரியோடு அது கனெக்ட் ஆகும் கேரக்டர் எக்ஸ்பளைன் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேன் உங்களோட ஃபேவரெட் கேரக்டருக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா யூ ஜிரோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி தான் இந்த கடையை நடக்குது அவன் தான் ஹீரோன்னு சொல்லலாம் பாக்கி நீன் பேர் வைச்சாங்கன்னு தெரில அதுக்கு நடுவில் ஒரு அனிமி சீரியஸ் முடிக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வீடியோ போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் பாய் நம்ம ஒன்றும் அனிமையை உருவாக்கலப்பா பாய்